any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand manikam thakurin master stroke masiyum vaakalargal tayatha waste panadinga மந்திரிகளால் ஜொலிக்கும் மாணிக்கம் விறுவிறுக்கும் விருதுநகர் களம். திரையுலக பிரபலம் என்பதால் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரும், கேப்டனின் மகன் என்பதால் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனும் பிரச்சாரத்தில் பலு சென்று தெரிகிறார்கள். ஆனால் படோடபம் இல்லாமல் ஜொலிப்பது சிட்டிங் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தான். வலுவான திமுக கூட்டணி வாக்கு வங்கி மாணிக்கம் தாக்கூருக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. இன்னொரு புறம் ஆளும் கட்சி திமுக அமைச்சர்களான KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, மூர்த்தி ஆகியோர் தாங்கி பிடிக்கிறார்கள். எப்படியென்றால் மாணிக்கம் தாக்கூரின் வெற்றிக்காக 74 வயதிலும் தெம்பாக பிரச்சாரம் செய்து வருகிறார் விருதுநகர் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் KKSSR. அருப்புக்கோட்டையில் அனைத்து சமுதாய தலைவர்களையும் தனக்கு நெருக்கமான நட்பு வட்டத்தில் உள்ளவர்களையும் சந்தித்து பேசிய போது, மாணிக்கம் இங்கிட்டு வரல போலன்னு நினைக்காதீங்க, நாங்க இருக்கோம்ல, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம பண்ணிருவோம், உங்க சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேரையும் கவனிச்சிருவோம் என்று கூலாக பேசியே வளைத்து விடுகிறார். கடந்த தேர்தலின் போது போலிங் ஆனது, கடைசி நேரத்தில் போலிங் ஆனது என அனைத்தையும் அலசி ஆராய்ந்து விட்டு எல்லாம் திருப்தியா இருங்கப்பா, எம்எல்ஏ எலெக்ஷன் மாதிரியே இதையும் கொண்டு போயிடணும், ரெட்டையில வாக்காளர்களை கண்டுக்காதீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, நமக்கு விழுற ஓட்டில் 70-80% குறி வச்சா போதும் என்று சாத்தூர் அருப்புக்கோட்டை பகுதிகளில் வகுப்படுத்திருக்கிறார். மற்ற இரண்டு அமைச்சர்களும் அவரவர் பகுதிகளில் இதே ரீதியில் கவனம் செலுத்தி வருகின்றனர். திருமங்கலம், திருப்பரம் குன்றம் போன்ற பகுதிகளில் இங்கே தான் இருக்கீங்க, ஆனால் எங்களை பார்க்கறதில்லை, எதுவுமே பேசுறதில்லை என்பதை ஒரு குறையாக மாணிக்கம் தாக்கூரிடம் முக்கிய பிரமுகர்கள் சொன்னபோது, டெல்லியில் தலைமை சொல்கிற இடங்களில் கட்சி பணியாகவும் பார்க்க வேண்டியிருக்கு, நான் எங்கே இருந்தாலும் ஒரு எம்பியாக தொகுதிக்கு பண்ண வேண்டிய வேலைகளை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். மத்தியில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் இருக்கும், காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரப்போகுது, எப்படியும் நான் அமைச்சராயிருவேன், இங்கே போட்டி போடுற மற்ற வேட்பாளர்களையும் அமைச்சராக்க முடியுமா, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டதற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறது. விருதுநகரில் நாம் சந்தித்த பொன்னையன், 2 எம்பி ஆகியிருக்கோம், ஆர்ப்பாட்ட அரசியல் பண்ணதில்லை, எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி நல்லபடியாக வரணும்ல, கைக்கு ஓட்டு போடுறது தான் நாட்டுக்கு பாதுகாப்பு என்று அடித்து சொன்னார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.